உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் பேச போற விஷயம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா? நான் சொல்றது சரியா இருந்தா எடுத்துக்க, இல்லைனா அதை அப்படியே தள்ளி வச்சிருமா? எதுவா இருந்தாலும் உங்க மனசை விட்டே பேசுங்க. நான் ஒன்னும் மத்தவங்களை புரிஞ்சுக்காதவெல்லாம் இல்ல. ராஜேஸ்வரி தங்கச்சிமா, தன்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் நீ நினைக்கிற. ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. திருச்சியில நாங்க ஒரு சாதாரண குடும்பம். ஆனா அவங்களுக்கு வானதியை பிடிச்சு போன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்தஸ்து பார்க்காம எங்க வீட்டுல வந்து பொண்ணு எடுத்தாங்க. வானதிதான் அவங்க உலகம், வானதிதான் அவங்க சந்தோஷம். யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல, நீ பொண்ணு வானதி அல்பாசில எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தங்கச்சியமா நடப்பணமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலை தாம உன்னை பார்த்தாங்க. அவங்க தொலைச்ச வானதிய ஓ ரூபத்துல வந்துட்டுதான் நினைச்சாங்க. வானதியோட அன்பு ஆதரவு உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நம்புனாங்க. நீ வருவகளா வந்தா இந்த குடும்பம் மறுபடியும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சாங்க. அதுக்காக அவங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு உங்க வீட்டுல சமயக்காரமாவே வேலை பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல நீ கார்த்திக்க விரும்புறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா மூலமா அவங்க யாருங்கிறத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்படி நடந்திருந்தா இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்காது. அதுவும் இல்லாம நீ என் தங்கச்சி மாவ தப்பா புரிஞ்சிருக்க மாட்டேன். நீ இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவ வருத்தப்படுவன்னு தெரிஞ்சிருந்தா தங்கச்சி மாவ இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்கம்மா. போக போக எல்லாம் மாறும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை எந்த விதத்திலையும் காயப்படுத்த கூடாதுங்கிறதுல அவங்க முடிவா இருக்காங்க. நானும் அதைத்தாமா நினைக்கிறேன். நடந்து முடிஞ்ச அத்தனைக்கு யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. அம்மாடி, ஒரு அப்பாவை நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ இங்க இருக்கிற வரைக்கும் தங்கச்சிமா மனசு கோணாம நடந்துக்கம்மா. நீ இங்க இருந்து அவங்க உடம்பு குணமாயிடுங்கிறது எங்களோட நம்பிக்கை. எப்படியாவது தங்கச்சி அம்மா பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வந்துருமா? பெரியவங்க நீங்க, நீங்க என் முன்னாடி கையெடுத்து. அப்பாடி, நான் சொல்றத நம்புமா. இனிமே தங்கச்சியமா வாழ்க்கையில தலையிட மாட்டாங்க. நீ கார்த்திகோட மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீ என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க அதுக்கு கட்டுப்படுவாங்க. உன்னை ஏமாக நினைச்சு உரிமையில பேசிட்டு தப்பா இருந்தா என்ன நினைச்சுக்கமா? ஐயோ, மறுபடியும் இல்ல, பரவாயில்ல, விடுங்க. அவங்களை எடுத்தறிஞ்சு பேசிருக்க கூடாது. நான் ஏன் அவங்களை அப்படி பார்க்கணும்? இவர் சொன்ன மாதிரி அவங்க ஏதோ ஒரு எண்ணத்துல அப்படி பண்ணிட்டாங்க. நான் இந்த வீட்டில் இருந்தா கார்த்திகோட அம்மா உடம்பு நல்லாகும்னு எல்லாரும் நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது நானே அவங்க உடம்பு கஷ்டமா இருக்க காரணமா இருக்கக்கூடாதுல்ல? நாம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துப்போம். அவங்க நல்லா இருந்தாதான் நான் இந்த வீட்டை விட்டு நிம்மதியா போக முடியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.